தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாடு தமிழர் பகுதிகளில் ஜனாதிபதி அனுரவிற்காக ஏற்பட்டுள்ள மாற்றம் அதிக கட்டணம் அறிவிட்டால் உடனே அழியுங்கள் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு இந்திய புலனாய்வுத் துறையை நெருக்கடிக்குள் தள்ளிய அனுரவின் வெற்றி தொடர்பான விரிவான செய்திகள் தமிழரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம் அந்த வகையில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளன அந்த விடயம் தொடர்பில் நீதி ஊடாக அடுத்தகட்ட எடுக்கப்படும் அதற்க தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமாரதி திசாநாயக்க சிறுபான்மை மக்களின் அதீத ஆதரவை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் தமிழ் முஸ்லீம் மக்களின் அதீத நம்பிக்கையை பெற்ற ஜனாதிபதியாக அனுர திகழ்வதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்குப்பலம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் ஆயிரத்து வாக்குகள் பெறப்பட்டன அது பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஏழு வீதமாகும் எனினும் இம்முறை இருபத்தேழு ஆயிரத்து எண்பத்தாறு வாக்குகளாக அதிகரித்துள்ளது இது யாழ் மாவட்டத்தில் பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளில் ஏழு புள்ளி இருபத்தொன்பது சதவீதம் இரண்டாயிரத்தி ஆண்டுடன் ஒப்பிடும் வாக்குகள் அதிகமாகும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக யாழ் மாவட்டம் மாறியுள்ளது பத்தொன்பதாம் ஆண்டில் வன்னி மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்து ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்றது இது அந்த மாவட்டத்தில் உள்ள மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் பூஜ்ஜியம் புள்ளி சதவீதமாகும் எனினும் இம்முறை நானூற்று ஆயிரத்து வாக்குகள் பதிவாகியுள்ளன இது வாக்குகளில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட சிறுபான்மை மக்கள் வாழும் பகுதிகளில் அனுரகுமாரதிசாநாயகவிற்கு மேலதிகமாக வாக்குகள் கிடைத்துள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்கு வாக்குகள் கிடைத்தன

இது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கம் செலுத்தும் என்பதே தற்போதைய பேசுபொருளாக மாறியுள்ளது வடபகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் அலியானது இரண்டு ஆசனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தலாம் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ள நிலையில் அறவிட வேண்டிய கட்டணத்தை விட அதிகமாக கட்டணங்கள் அறவிடப்பட்டால் பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடும் பேருந்துகள் குறித்து பயணிகள் தங்களது முறைப்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு இயக்கப்படும் மாகாணங்களுக்கிடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தொலைபேசி இலக்கம் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 ஐந்திற்கு பயணிகள் முறைப்பாடு அளிக்கலாம் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சேவை வழங்குனர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் எதிர்வரும் பொதுத்தேர்தலின் ஊடாக ஒரு பலமான ஆட்சியை அனுரகுமார் திசாநாயக்க அணி அமைப்பதற்கு இந்தியா விடாது என்று அரசியல் ஆய்வாளர் பாலா மாஸ்டர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்குள் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியை அமைக்க வருகின்ற போது பெரும்பான்மை இல்லாத ஏனைய கட்சிகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான சூழ்நிலையை தான் இந்தியா உருவாக்க முனையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன் நெத்தி தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை நூற்று இருபது ரூபாவிற்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையை விடவும் இல்லை அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்தால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுவதாகவும் சுனில் ஹந்துன் ஹந்துன்ஹெத்தி தெரிவித்தார் இதேவேளை நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு போலீஸ் செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை அப்படியான ஒரு காணொலி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுகின்றேன் என தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான ஜோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முன்வைத்திருந்தது இந்த நிலையில் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர்களது தீர்மானம் அறிவிக்கப்படும் என ஜனநாயக தமிழ்தேசிய தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனநாயக தமிழ்தேசிய தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் ஐந்தாம் திகதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பொதுத்தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழர் கட்சியின் சார்பில் அதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தாா் இந்த நிலையிலேயே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது